சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் விட்டுறேன். எல்லாம் எத்தனை வருஷம் சார் போடுவாங்க? சாதாரணமா நாய் திட்டம்னா 6 மாசம் கிடைக்கும்.
நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திரும்பி இருக்கீங்க, மூணு வருஷம் கிடைக்கும். அண்ணே இதுல உடனே நமக்கு லம்பா கிடைச்சிருக்கே. கண்டாடா, ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொன்னியே, கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னாலதான், எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதை என்ன நடந்தது சொல்லிடு. இதெல்லாம் கேட்க நீ யாரியா? இன்ஸ்பெக்டர் போலீஸ், எதுக்காக போட்டோ ஓட்டின உண்மையை சொல்லிடு. எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். நான் ஆபீஸ் விஷயமா அடிக்கடி பெங்களூர் வருவேன். அப்படி வரும்போதுதான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த வாணியை சந்திச்சேன். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுச்சு. மறுபடியும் உன்னை பார்க்கணும்னா 10 நாள் ஆகும். 10 நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கணும். அதனால அதனால ஒன்னே ஒண்ணு வாணி, நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உண்டிக்கிட்டே வர்றேன். ஆனா நான் வெளியில போறப்போ என்னால தலை வந்து நடக்க முடியல. என்ன புரியாத மாதிரி பாக்குறேன்? உன்னை காலேஜ் கரைச்சது படிக்கத்தான், சைட் அடிக்கல. அப்பா நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன். இன்னையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், காதலிக்கோ வேண்டாம். அக்கா என்ன தம்பி, இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி மீறி போனா உன்னை தொலைச்சிட்டேன். ஜாக்கிரதை, வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். அப்பா பேசாத. அக்கா அக்கா இத வந்துட்டேன் தம்பி, சீக்கிரம் வாயா. நம்ம வாணிக்கு சம்மதம் பேசி முடிச்சுட்டேன். நல்ல குடும்பம், மைசூர்ல இருக்காங்க. அதோட பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பாக்குறான். இதை போற போட்டவ மாப்பிள எப்படி? இதோ பார் வாணி, நீ என்னதான் அழுது புரண்டாலும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. மத்தப்பனா இருந்தா தன்னை தொங்க விட்டுக்குவான், ஆனா நான் அப்படி இல்ல. நான் சொல்ற மாப்பிடைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை தொங்க விட்டுவான் தூக்கல. இவன் தான் என் மாப்பிள, குடி போட்டவன். நல்லா பார்.